ஹே மக்களே, இதுக்கு முன்னாடி வந்து நாங்களும் பிளேயர் தான் சார் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் நான் ரோட்லேயே வந்து ஷெட்டில் கார்க் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து எங்கள் மாமா வந்தார். ஸோ வாங்கடா போயிட்டு நம்மளும் வந்து ஷெட்டில் கோட் குள்ளே போய் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போனார். ஸோ அந்த கோட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 ஹவருக்கு வந்து ஒரு கோட்டை ஃபுல்லாக நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அமௌண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களுமே வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது பெருசாக ஷெட்டில் கார்க்கை பற்றி. ஸோ எங்கள் மாமா தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து, மச்சான் இப்படி தான் ஆடணும் அப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்து ரொம்பவே வந்து வைப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இன்னொரு 1 ஹவர் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேணாம், ஒரு 250 அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வந்துவிட்டோம். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே கண்டிப்பாக இந்த மாதிரி கோட்டுக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக வேறு லெவல் அட்ராசிட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. டாடா பை, see you.